மதுக்காரப்பட்டையோட பயன்கள் பயன்படுத்தும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் தலைக்குளியலுக்காக. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுக்காரப்பட்டை தாங்க இது. என்னடா பட்டை மாதிரி இருக்கேன்னா, இது தலைக்குளியலுக்கு பயன்படுத்துறது. இது வந்து இதோட பயன்கள் மற்றும் எப்படி வந்து இதை பயன்படுத்துறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து இதனால் என்ன பயன், இது மதுக்காரப்பட்டை அதாவது ஒரு குச்சியிலேருந்து கிடைக்கிற பட்டையினால் என்ன நன்மைகள் அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க சொல்கிறேன். இந்த மதுக்காரை பட்டையினால் தலை சூட்டை வந்து குறைக்கும், தலைமுடி உதிர்வை வந்து நிறுத்தி, தலைமுடி கொட்டின இடத்துல வந்து புதுமுடி வளர செய்யும், அப்புறம் முடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருப்பாகவும் வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை மதுக்காரை பொடியாகவும் பயன்படுத்தலாம், பட்டையாகவும் பயன்படுத்தலாம், ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம். ஹேர் ஆயிலும் மதுக்காரை பொடியும் சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லது. இளநரை இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் 6 மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும். வயசாகி நரைச்சிருக்கு, 32-34 வயசில் நரைச்சிருக்கு, 40 வயசில் நரைச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் இதை 1 வருஷம் தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்படி அவங்க பயன்படுத்திட்டு வரும்போது முடி வந்து கருப்பாயிடுச்சு அப்படின்னா எப்பயுமே 100 வயதானாலும் எப்பயுமே அப்படின்னா 100 வயதானாலும் நரைக்காது. இதோட இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். மதுக்காரை பட்டை எடுத்துக்கணும். பட்டையாக வேணும் அப்படின்னா பட்டையாக எடுத்துக்கோங்க, இல்லை தூளாக வேணும் அப்படின்னாலும் தூளாக வாங்கிக்கலாம். இதை ஒரு வடித்தண்ணீர் எடுத்துக்கலாம். இந்த வடித்தண்ணீர் எப்படின்னா, முத நாள் வந்து சாப்பாடு வடித்த தண்ணியாக இருக்கணும். அப்போவே சாதம் வடித்தா அப்போவே எடுத்து குளிக்கக்கூடாது. அப்படி குளித்தோம் அப்படின்னா தலைமுடி அழுக்கு போகும். சாதம் வடித்த பழைய தண்ணி எடுத்துக்கணும், தண்ணீர் விட்டு கலக்கக்கூடாது. அதாவது பச்சை சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை பச்சை தண்ணி ஊற்றி கலந்து வைப்போம் குடிக்கிறதுக்காக, அப்படி ஊற்றி கலந்து வைக்காமல் சாதம் வடித்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கணும், மறுநாள் பயன்படுத்தணும். முத நாள் இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் தான் பயன்படுத்தணும். தேவையான அளவு பட்டையை எடுத்துகிட்டு வடித்தண்ணீரை ஊற்றி மிக்சிலையோ அல்லது அம்மிலையோ வச்சு அரைச்சிக்கலாம். தூளாக எடுத்துக்கிட்டாலும் சீயக்காய் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தலையில் வந்து ஒரு 20 நிமிஷம் தேய்ச்சி நல்லா தேய்ச்சிக்கணும். வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம 20 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் வடித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு தலையை நல்லா அலசிக்கணும். அலசி காய வச்சுட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு மறுநாள் வந்து மதுக்காரப்பட்டைகள் தயாரான நெஞ்சினா கர்ப்பல் ஹராயில் வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி உதிர்வை நல்லா நிறுத்தி நல்ல பலன் கிடைக்கும். சொட்டையான இடத்துல கூட முடி வளரும். அதாவது புழு விட்டு பூச்சி விட்டாகி சொட்டையாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முடி வளரும். ஆண்களுக்கு நெத்தியில் முடி ஏறிட்டே ஆண்கள் பெண்கள் நெத்தியில் முடி ஏறிட்டே போகிறதுக்கு வந்து முடி அந்த இடத்துல ஆயில் அப்ளை